உலகமே பல மாதங்களா கொரோனா வைரஸுக்கு எதிராக போராடிட்டு தான் இருக்கு இந்த வைரஸால பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் உயிரையும் இழந்திருக்காங்க கொரோனா வைரஸ் மாதிரி வேற எந்த வைரஸும் இவ்வளவு மோசமா இருந்ததில்லைன்னு பல பேர் நினைச்சிருக்கலாம் ஆனா அது உண்மை கிடையாது கொரோனா வைரஸை விட இன்னும் மோசமான வைரஸ்கள் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு கொரோனாவை விட ரொம்ப டெட்லியஸ்ட் வைரசஸ சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்றேன் மார்பங் வைரஸ் எச்ஐவி வைரஸ் இன்ஃப்ளூன்சா வைரஸ் டெங்கு வைரஸ் ரோட்டா வைரஸ் சார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்ரி சின்ட்ரோம் வைரஸ் மெர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்ரி வைரஸ் ஹண்டா வைரஸ் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் மற்றும் எபோலா வைரஸ் இன்றளவும் தொற்றுக்களை உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய கொரோனாவிட பல மடங்கு ஆபத்தான வைரஸான எபோலா வைரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போ எபோலா வைரஸ் நோய் என்று முன்பு அழைக்கப்பட்ட எபோலா நோயினை உண்டு பண்ணும் வைரஸ் தான் எபோலா வைரஸ் இந்த எபோலா வைரஸ் ஆறு சிற்றினங்களை கொண்டுள்ளது அதுல நான்கு எபோலா வைரஸ் சிற்றினங்கள் மனிதர்களுக்கு தொற்றுகளை உண்டாக்குது என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆறு சிற்றினத்திற்கும் அவை எங்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்தின் பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது இந்த நோய்க்கு எபோலா என்னும் பேர் வர காரணம் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த நோயானது முதல் முறையா ஆப்பிரிக்கா கண்டலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஜாயர் என்று முன்பு அழைக்கப்பட்ட ஒரு நாடு இப்ப வந்து அது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கான்கோன்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த நாட்டுல யாம்பிக்கு என்னும் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எபோலா நதி அமைந்திருக்கக்கூடிய அந்த கிராமம் இந்த கிராமத்துலதான் முதல் முதல்ல இந்த எபோலா நோய் தொற்றானது கண்டுபிடிக்கப்பட்டது அதனால இந்த நோய் தொற்றுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாங்க எபோலான்னு கொடுத்துட்டாங்க இந்த எபோலா நோய் தொற்று ஜாயர் என்னும் நாட்டில் கண்டுபிடித்ததுனால அந்த நோய் தொற்று காரணியான எபோலா வைரஸ் சிற்றினத்திற்கு ஜாயிர் எபோலா வைரஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடிய ஜாயிர் நாட்டுல மட்டும் இல்லாம தெற்கு சுடான்னு சொல்லக்கூடிய இன்னொரு நாட்டிலையும் அதே வருடத்துல இந்த நோயானது வெளிப்பட்டு இருக்கு அந்த இடத்துல கண்டறியப்பட்ட எபோலா சிற்றினத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடான் எபோலா வைரஸ்ன்னு பெயர் வச்சிருக்காங்க எபோலா உலகத்திற்கு அறியப்பட்ட கதை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் எபோலா நதிக்காரையோரம் இருக்க அந்த கிராமத்துல ஒருத்தருக்கு கடுமையான காய்ச்சல் உடல் சோர்வு ரத்த வாந்தி போன்ற நோய் அறிகுறியோடு நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கிறார் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் கன்னியாஸ்திரிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இந்த நோய்வாய்ப்பட்ட மனிதருக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க இந்த நோய் அறிகுறிகள் எல்லாம் புதுசா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நாட்கள்ல அந்த நோயானது நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ கான்கோ அரசாங்கம் என்ன பண்ணாங்க வெளிநாட்டோட உதவிய வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்ப ஐரோப்பிய கண்டத்துல இருக்கிற பெல்ஜியம் நாட்டுல இருந்து சில மருத்துவர்கள் அந்த கிராமத்துக்கு வராங்க நோய்வாய்ப்பட்டவங்களோட ரத்த மாதிரிகளை சேகரித்து பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அனுப்பி வைக்கிறாங்க பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட்டும் வைரலஜிஸ்ட்டும் அந்த இத்தமாதிரிகளில் என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணாங்க ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய சுண்டலிகளில் வந்து இந்த ரத்த மாதிரிகளை வந்து உட்செலுத்துனாங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த சுண்டலிகள் எல்லாமே இறந்துருச்சு அந்த சுண்டலிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ரத்த மாதிரிகளை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்பொழுது மிக பெரிய புழு மாதிரியான ஒரு அமைப்பை அவங்க பார்த்தாங்க அதன் அளவும் வடிவமும் வேறொரு வைரஸ்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மார்பங் வைரஸ் மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தினாங்க அந்த காலத்துல இந்த மாதிரியான உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வைரஸ்களை கையால சில ஆய்வகங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு அப்போ இந்த பெல்ஜியம் சயின்டிஸ்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்துக்கும் டபிள்யூஹெச்ஓ பரிந்துரையின்படி சில பிளட் சாம்பிள்களை வந்து அட்லாண்டால இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து அந்த அட்லாண்டா லேப் வந்து என்னன்னு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடிசின்னு சொல்றாங்க சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் லேபுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த சிடிசி லேப்ல இந்த இரத்த மாதிரிகளை ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு புதிய வைரஸ் இது மார்பக் மாதிரி இருந்தாலும் இது மார்பக் வைரஸ் கிடையாது இது ஒரு புதிய வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க இப்படித்தான் எபோலா வைரஸ் உலகத்துக்கு அறிமுகமானது இந்த எபோலா நோய்காரணி ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோய் தொற்று பரவி நிறைய பேர் உயிரும் இழந்துட்டாங்க அந்த கிராமம் இல்லாம பக்கத்து பக்கத்துல ஒரு மூணு நாலு கிராமத்துக்கும் இந்த நோயானது பரவிடுச்சு அதனால மருத்துவ குழு வந்து அந்த கான்கோ நாட்டுக்கு வந்து எப்படி இந்த நோய் தொற்று மனிதர்களுக்கு வந்தது அப்படின்ற ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தது அவர்களோட ஆராய்ச்சியின் முடிவில் இந்த வைரஸ் ஆனது குரங்கு மனித குரங்கு அல்லது பழம் திண்ணி வவ்வால் மூலயமா மனிதர்களுக்கு தொற்ற உண்டாக்கியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க எபோலா நோய் தொற்றுள்ள நபரிடம் இருந்து நேரடி தொடர்பு மூலமாகவும் கண்ணீர் உமிழ்நீர் வேர்வை சளி ரத்தம் போன்ற உடலின் திரவங்கள் மூலமாகவும் வெட்டுப்பட்ட தோல் கோலை படலம் மூலமாகவும் மற்ற மனிதர்களுக்கு இந்த நோயானது பரவுகிறது இந்த எபோலா வைரஸோட நோய் நுண்ம பெருக்க காலம்னு பார்த்தோம்னா இரண்டிலிருந்து இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும் இந்த வைரஸ் ஆனது உடல் முழுவதும் பரவி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் உறுப்புகளையும் செயலிழக்க செய்கிறது கடுமையான காய்ச்சல் தலைவலி மூட்டு வலி தசை வலி தொண்டை கரகரப்பு பலவீனம் வயிற்று வலி மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகளுடன் சில நோயாளிகளுக்கு உடலின் உள்ளும் புறமும் இரத்த கசிவு ஏற்படுகிறது இரத்தத்தை உறைய வைக்கும் செல்களின் அளவை இந்த எபோலா வைரஸ் குறைக்கிறதுனால ஊசி மூலயமா இரத்த மாதிரிகளை எடுக்கும் பொழுது ரத்தம் உறையாமல் இரத்த போக்கு உண்டாக செய்கிறது சில நோயாளிகளுக்கு கண்ணின் வெள்ளை பகுதியில் கூட இரத்த கசிவு ஏற்படலாம் சிலர் இரத்தத்துடன் சளி மற்றும் வாந்தியும் எடுப்பாங்க அதனால இந்த எபோலா வைரஸ் நோயினை எபோலா இரத்த காய்ச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எபோலா நோயானது இந்த நாற்பத்தி மூணு வருடங்களா இந்த உலகத்துல இருந்து மனிதர்களை கொண்டுட்டு தான் இருக்கு சிடிசியின் படி இந்த வைரஸோட இறப்பு சதவீதம்னு பார்த்தோம்னா ஐம்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகும் சமீபத்துல கூட டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கான்கோன்ற நாட்டிலேயே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த நோயானது வெளிப்பட்டிருக்கு எபோலா நோய்க்கான சிறந்த மருந்தோ மாத்திரையோ கண்டுபிடிக்கப்படாத நிலையில அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவம் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எஃப்டிஏ வந்து எபோலா தடுப்பு மருந்து வேக்சினை வந்து சோதனை கட்டமாக பயன்படுத்தினாங்க அந்த வேக்சினோட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வெசிகுலா ஸ்டெமடைட்டிஸ் ஜாகிர் எபோலா வைரஸ் வேக்சின் இப்ப இந்த வேக்சினை தான் சமீபத்திய எபோலா தொற்று அதாவது காண்கோலை ஏற்பட்டிருக்கக்கூடிய எபோலா தொற்றுக்கு சில நெறிமுறைகளை வகுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க நல்ல சுகாதார வழிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும் உடல் ஆரோக்கியம் தரும் நல்ல உணவுகளை உட்கொள்வதாலையும் உலக மக்கள் அனைவரும் எபோலா வைரஸ் மட்டும் இல்லாம மற்ற நோய் தொற்றிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் ஆக எந்த ஒரு நோயினை எதிர்கொள்ள வருமுன் காக்கும் முறைதான் சிறந்த மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்றதை நம்புறேன் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க நன்றி